அன்பான காலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யாவரும் சேர்ந்து நூற்றி ஒன்பதாவது சங்கீதத்திலே கடைசி இரண்டு வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களே நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் தீர்க்கிறவர்களே நின்று நம்மை இந்த இரண்டு வசனங்களும் என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தியது தாவிது வசனம் இருபத்தி ஏழில் சொல்லியிருந்தார் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக என்று தாவீதின் விடுதலையில் தாவீதுக்கு தேவன் சகாயம் செய்யும் பொழுது உதவி செய்யும் பொழுது இது உமது கரம் என்று கர்த்தர் இதை செய்தார் என்றும் யாவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபித்தார் தாவிது ஒரு காரியத்தில் மிக அதிக கவனம் செலுத்தினார் அது தன்னுடைய விடுதலையில் தனக்கு தேவன் உதவி செய்யும் நேரத்தில் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் தேவனுடைய நாமம் மட்டுமே உயர வேண்டும் என்று வசனம் அவர் சொல்கிறார் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் என்கிறார் நமக்கு உதவி கிடைத்து நாம் விடுதலை பெறும் அந்த நேரம் தேவனை மகிமைப்படுத்த அவருக்கு நன்றி செலுத்த மறவாமல் அதையே வாஞ்சித்து செய்ய வேண்டும் அவருக்கே சகல புகழும் கனமும் செலுத்த வேண்டும் இரண்டாவது தேவன் எளியவனை நின்று அவனது அவன் வலது பாரிசத்து நிற்பார் எத்தனை பெரிய வாக்குதத்தம் இது இன்று சபைகளிலும் குடும்பங்களிலும் எல்லா இடங்களிலும் மிகவும் எளிதாக மக்கள் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி நாம் குற்றம் சாட்டி கொண்டும் நம்முடைய சுய நீதியை பறைசாற்றி கொண்டும் இருக்கிறோம் ஆனால் யாரையும் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு தேவன் ஒருவர் தவிர மனிதர்கள் ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது சாத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்மிடத்தில் செய்து கொண்டு இருக்கிறான் நீ இந்த தவறை செய்துவிட்டாய் நீ பாவி என்று நம்மை குற்றப்படுத்தி நம்மை விழச் செய்ய முயல்கிறான் அந்த பொய்யன் நம்மிடத்தில் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கும் படிக்கு நம் வலது பாரிசத்தில் நம் தேவன் நிற்கிறார் அவரது சத்தத்திற்கு செவி கொடுப்போம் இன்று ஒருவேளை நாம் யாரையாகிலும் இப்படியாக குற்றப்படுத்தி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் அதை தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து அந்த செய்கையை விட்டுவிடுவோம் அது நமக்குரிய காரியமல்ல அது தேவனுக்கு உரியது ஒருவேளை நம்மை யாராகிலும் இப்படியாக குற்றப்படுத்தி நம் ஆத்துமாவை சோர்ந்து போக செய்திருப்பார்கள் என்றால் தேவன் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி நம்முடைய வலது பாரிசத்தில் நிற்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே தேவனிலே திடன் கொள்ளுவோம் அவர் வார்த்தை இன்று நமக்கு நேராய் வருகிறது அவரது வார்த்தையிலே ஆறுதல் பெறுவோம் ஜபம் எங்களை அன்பாய் நேசிக்கும் தகப்பனே எல்லா நேரங்களிலும் உம்மை துதித்து உம்மை புகழுவதே என்னுடைய வாஞ்சை எப்பொழுதும் அதை செய்ய உமக்கே கனம் மகிமை செலுத்த எனக்கு உதவி செய்யும் அப்பா இன்று நீர் கற்றுத்தந்த இந்த அருமையான காரியத்திற்காக நன்றி நாங்கள் பிறரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் கிருபையை பகிருகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும் மற்றவர்கள் அப்படி எங்களுக்கு செய்யும் பொழுது நீர் எங்கள் வலது பாரிசத்தில் நின்று எங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கிறீர் உமக்கு நன்றி தகப்பனே அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்விலே உணர கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் மத்தையு ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள்